அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5, தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 242 முதல் 246 வரை. முதலாம் உயிர்த்தெழுதல் வரை புது சிருஷ்டியானது அதன் பூரணத்தையும் நிறைவு பெறுதலையும் அடையாதது போன்று அதன் அமைப்பும் அப்பொழுதுதான் முடிவு பெறும். ஆவிக்கேற்ற மாளிகை இதை விளக்குகிறது. இப்பொழுது ஜீவனுள்ள கற்களாக நாம் மகிமையான ஆலயத்தில் உள்ள இடங்களுக்கு வரும்படி அழைக்கப்பட்டுள்ளோம். மேலும் அப்போஸ்தலர் விளக்கமாக கூறுகிறபடி 1 பேதுரு 2:5, நாம் பிதாவின் பிரதிநிதியான இயேசுவினிடத்தில் வருகிறோம். தேவனும் உலகமும் சந்திக்கிற இடமாகிய வருங்காலத்து மகிமையான ஆலயத்தில் நாம் இடம் பெறுவதற்காக உருவம் கொடுக்கிறார், செதுக்குகிறார், பொருத்துகிறார், மெருகூட்டுகிறார். சாலமோனால் கட்டப்பட்ட முன்மாதிரியாயிருக்கிற ஆலயத்தில் ஒவ்வொரு கல்லும் வெட்டி எடுக்கப்படும் இடத்தில் ஆலயத்தில் அதனிடத்தில் பொருத்தமாக இருக்கும்படி நன்கு வடிவமைக்கப்பட்டது. அப்படியாகத்தான் நம்மோடும் இருக்கிறது. எல்லா விதத்திலும் பொருத்தமாயிருப்பதற்கான ஆயத்தமும் தற்கால வாழ்க்கையில் நடக்கிறது. மாதிரியில் உள்ளது போல எல்லா வடிவமைக்கப்பட்ட கல்லும் அதன் இடத்திற்கு சுத்தியின் சத்தமில்லாமல் வைக்கப்பட்டது. அதுபோல உண்மை பொருளில் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணும்படி சந்தோஷமாக இப்போது சமர்ப்பிக்கின்ற ஜீவனுள்ள கற்கள் குழப்பமில்லாமல் மேற்கொண்டு ஆயத்தம் பண்ணவும் ஒழுங்கு பண்ணவும் தேவையின்றி திரைக்கு அப்பால் அவரோடு இணைக்கப்படும் போது அவர் மூளைக்கல்லாக அவருக்கு கீழாகவே முற்றுமாக அமைக்கப்படும். எனினும் ஜீவனுள்ள கற்கள் ஆயத்த பண்ணப்படும் காலத்தில் இந்த ஜீவனுள்ள கற்களிடையே ஒருமைப்பாடு அல்லது உறவு முறை இருப்பதை வேதம் அறிவிக்கிறது. சொல்லப்போனால் அவைகள் ஒருபடி மேலே செல்கின்றன. மேலும் தற்காலிக அமைப்பு ஒன்று இருப்பதை அறிவிக்கிறது. மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் ஒருவரையொருவர் உறுதிப்படுத்தும் வேளையில் நம்முடைய முன்மாதிரியான நம்முடைய ஆண்டவர் இயேசுவோடு இசைவான குணாதிசயங்களை உருவாக்குவதில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து பெரிய போதகரும் கட்டிட நிபுணருமான அவருடைய பங்குதாரராக இருக்க வரப்போகிற ராஜ்யத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் இது அனுமதிக்கிறது. தற்போதைய காலத்திற்குரிய திவ்ய ஒழுங்குகளை வெகு கவனமாக சோதித்து பார்க்க முயலும் போது புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் எவ்வளவு சுயாதீனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை காண்பது அநேகருக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஆனால் சகோதரருக்காக தங்கள் ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அவரோடு உடன் வேலையாட்களாக இருக்கும்படியாகவும் ஆண்டவர் மேல் உள்ள அன்பினாலும் நீதியின் குறிக்கோளுக்காகவும் உந்தப்பட்டு அவரை மனதார ஆராதிக்கின்றவர்களை, மனதார பலியாக செலுத்தியவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை அறியும் போது அதிக சுயாதீனத்தை அளிக்கும்படியான தேவனுடைய திட்டம் நல்ல திட்டம் என்பது தெளிவாகிறது. இந்த திட்டம் நிச்சயமாகவே இருதயத்தின் விசுவாசத்தை, நன்றாக வளர்ச்சியுற்ற குணாதிசயத்தை சோதித்து ஒருவரோடு ஒருவர் அன்பின் பிரமாணத்தை பின்பற்றவும் தனக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்றிருப்பதை மற்றவருக்கு செய்ய ஒவ்வொருவர் கொண்டுள்ள ஆர்வத்தையும் நிரூபித்து காட்டுகிறது. இப்படியான ஒரு சுயாதீனம் அல்லது இதற்கு இணையான சுதந்திரம் தற்போதைய காலத்தில் ஆண்டவரின் நோக்கத்திற்கு மிகவும் பொருத்தமாயிருக்கிறது. எப்படியெனில் சிறுமந்தையை தெரிந்து கொண்டு அவர்களை குணாதிசயத்தில் பூரணப்படுத்தி எதிர்காலத்தின் ராஜரீக ஆசாரியத்துவத்தை கற்றுக் கொடுப்பதற்கு பொருத்தமாயிருக்கிறது. ஆனால் உலகம் மனம் திரும்புவதற்கு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று பொதுவாக எண்ணப்படுகிறது. ஆனால் அதற்கு அது அப்பாற்பட்டதாயும் போதுமானதாக இல்லாததாகவும் இருக்கும். உலகத்தை வெல்லும்படியாகவும் எல்லாவற்றையும் அவருக்கென கீழ்ப்படுத்தும்படியாகவும் தற்போதைய யுகத்தில் தேவன் சபையை நியமித்திருக்கிறார் என்ற யூகத்தின் அடிப்படையில் வந்த தவறான உபதேசத்தால் நன்றாக நியாயமாக சிந்திக்கக்கூடிய அநேக மனிதர்கள் ஆண்டவராலும் அப்போஸ்தலராலும்
சபை எளிமையாக அமைக்கப்பட்டிருப்பதை குறித்து வியந்திருக்கிறார்கள். உலகத்தை மனம் மாற்றம் செய்வதற்கு இப்படியான ஓர் ஒழுங்கு போதாது என்று கண்ட மனிதர்கள் அமைப்பை விரிவாக்க எடுத்த பெரும் முயற்சிகளை கிறிஸ்தவ சபை ஸ்தாபனங்களில் காண்கிறோம். இவைகளில் ஒன்று கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அதிகமாக தந்திரமும் வல்லமையும் உள்ள அமைப்பாக காணப்படுவது போப்பாண்டவரின் அமைப்பாகும். மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் முறைமையானதாகவும் திறமையுள்ளதாகவும் ஒரு வித்தியாசமான வகுப்பினரை கட்டுப்படுத்துவதாயும் உள்ளது. ஆனால் சற்று உயர்வான ஸ்தானத்தில் உள்ளது. இந்த இரண்டு பெரிய முறைகளின் திறமையான அமைப்புகள்தான் கிறிஸ்தவ உலகில் அவர்களுக்கு வெற்றியையும் பலத்தையும் கொடுத்தன. நாம் மேற்கொண்டு பார்க்கும்போது இவைகளும் எல்லா மனித சபைகளும் அவர்களுடைய அமைப்புக்குள் உள்ளன என்றும் ஆண்டவர் ஏற்படுத்தின சபை முற்றிலும் வித்தியாசமானது என்றும் காணலாம். அவர்களுடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. அவர்களுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அதுபோல் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே ஆண்டவருடைய வழிகளும் நினைவுகளும் மனிதனுடையவைகளை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55:8-9. காலம் கடந்து போவதற்கு முன்னர் உண்மையான இருதயம் உள்ளவர்கள் கிறிஸ்துவின் எளிமையை விட்டுவிட்ட பெரிய தவறையும் அவர்கள் தங்களுடைய கிரியையை செயல்படுத்துவதில் தேவனை காட்டிலும் ஞானமுள்ளவர்களாக இருக்க முயற்சிப்பதையும் காண்பார்கள். இதனால் உண்டான விளைவுகள் அவருடைய ஞானத்தையும் மனிதருடைய முட்டாள்தனத்தையும் காட்டும். பெயரளவான புது சிருஷ்டியும் உண்மையான புது சிருஷ்டியும் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இஸ்ரவேலர் எல்லாரும் முன்மாதிரியாக இருக்கிற ஜனங்களைப் போல் பெயரளவில் இருந்தாலும் உண்மையான இஸ்ரவேலர்கள் அவர்களோடு ஒப்பிடப்படும் போது மிக குறைவாகவே இருந்தார்கள். ஆகவே உண்மை பொருளில் கூட பெயரளவுக்கு உள்ள ஒரு சபையையும் உண்மையான ஒரு சபையையும் பெயரளவுக்கு உள்ள ஒரு புது சிருஷ்டியையும் உண்மையான ஒரு புது சிருஷ்டியையும் இருப்பதை பார்த்து நாம் ஆச்சரியப்படக்கூடாது. கிறிஸ்தவம் ஓரளவிற்கு பிரபலமான காலத்திலிருந்தே களைகள் போலியான கோதுமை போன்றவை உண்மையான கோதுமையை போன்று கோதுமை நிலத்தை நிரப்பி இருக்கிறது. இருதயத்தை அறிய முடியாத மனிதனுக்கு பொய்யிலிருந்து உண்மையை கண்டுபிடிப்பது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவர் கோதுமையை களைகளினின்று அறிகிறார். அவர் இருதயத்தை அறிகிறார். அவர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் என்று நமக்கு நிச்சயப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவர் நாம் உண்மையிலேயே உண்மையான ஆடுகளாயும் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாய்களையும் உண்மையான கனி கொடுக்கும் திராட்சை செடிகளையும் உண்மையான செடியை போன்று தோற்றமளிக்கும் முட்களையும் நெரிஞ்சில்களையும் கண்டுபிடித்து அதற்கிடையில் உள்ள வித்தியாசத்தை அறிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் பொதுவான கணிப்பை தாண்டி வெளிப்புற குணாதிசயத்தை பொதுவாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு மேலாக அவருடைய ஜனங்கள் சொல்வதை அவர் அனுமதிப்பதில்லை. அவர் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்கிறார். திராட்சை செடியில் உண்மையான கொடிகள் என்று நீங்கள் அறியும் போது பழுத்த கனிகளை கொடுக்கும்படி எவ்வளவு காலம் அவைகளுக்கு அளிக்கப்படல் வேண்டும் என்று தீர்மானிக்க முயற்சிக்க வேண்டாம். அதை நாம் தோட்டக்காரருக்கு விட்டுவிட வேண்டும். அவர் ஒவ்வொரு கொடியையும் சுத்தம் செய்து இறுதியில் கனி கொடுக்காத ஒவ்வொரு கொடியையும் அல்லது அங்கத்தினரையும் நீக்கி போடுவார். அவரே நடுதலையும் தண்ணீர் பாய்ச்சலையும் செய்தார் என்பதையும் உண்மையான செடியில் ஒவ்வொரு கொடியும் அவரே முளைத்தெழ பண்ணினார் என்பதையும் அறிந்து கிறிஸ்துவின் சபையை சேர்ந்த உண்மையான அர்ப்பணம் செய்து கொண்ட ஒவ்வொரு அங்கத்தினரையும் சீர்படுத்துவது மற்றும் நீக்கி போடுவது போன்ற கொடியை சுத்தம் செய்யும் வேலையை தோட்டக்காரருக்கே நாம் விட்டுவிட வேண்டும். செடியில் இருப்பதினால் உள்ள குணங்கள் ஓரளவிற்கு ஒவ்வொரு கொடியிலும் அல்லது அங்கத்தினரிலும் உணரப்படல் வேண்டும். மேலும் ஒவ்வொன்றும் அது வளரும்படியாக உற்சாகப்படுத்தப்படவும் உதவி செய்யப்படவும் வேண்டும்.
இந்த கொடிகள் அனைத்திற்கும் இடையில் அன்பே சட்டமாக இருக்க வேண்டும். திவ்ய வார்த்தை சொல்லுவதற்கு மேல் அது அனுமதிக்காத எந்த ஒரு கொடியையும் கேலி செய்யவோ கண்டிக்கவோ அல்லது சுத்தம் செய்யவோ இன்னொரு கொடிக்கு இம்மி அளவு கூட உரிமை கிடையாது. இதற்கு மாறாக அன்பு இயல்பாகவே மாபெரும் தோட்டக்காரர் அனுமதிக்க கூடிய அளவு இரக்கமாய் பற்றமாய் பொறுமையுடனும் நீடிய பொறுமையுடனும் இருக்க தூண்டுகிறது. இவைகள் நாம் ஏற்கனவே பார்த்தபடி விசாலமாயும் தாராளமாயும் இருப்பதுடன் இவைகள் ஒவ்வொரு கொடியிலும் நற்குணங்களை விருத்தியடைய செய்யும்படியாக அமைக்கப்பட்டுள்ளன. இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 246 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 246 முதல் 250 வரை. திவ்ய திட்டத்தில் உள்ள எளிமையை பார்க்காததினால் அல்லது விட்டுவிட்டதினால் மனித ஸ்தாபனங்களில் இவைகள் பல்வேறு விதமாக வித்தியாசப்படுகின்றன. யாரெல்லாம் அங்கத்தினர்களாக அல்லது செழியின் கொடிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியும், யாரெல்லாம் முழு ஐக்கியத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதை குறித்ததான தன்னிச்சையான சட்டத்திட்டங்களை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வேதம் சொல்லாத பல நிர்பந்தங்களையும் பல்வேறு சட்டத்திட்டங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வேதம் விதிக்காத அநேக கோட்பாடுகளையும் விசுவாச அறிக்கைகளையும் விதித்திருக்கிறார்கள். வேதம் விதிக்காத பல்வேறு தண்டனைகளையும் இவைகளுக்கென ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் ஐக்கியம் கொள்ளாமல் தடுக்க புறம்பாக்குதல் போன்றவைகளுக்கு விதிமுறைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிற உண்மையான சபைக்கு, உண்மையான திராட்சை செடியாகிய புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திற்கு மாறாக இருக்கிறது. வேதாகமத்தில் கிறிஸ்துவின் சபையானது தேவனின் இரகசியம் என்று அழைக்கப்படுவது குறித்த உண்மையை ஏற்கனவே கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஏனெனில் எதிர்பார்ப்புக்கு மாறாக சபையானது மேசியாவின் சரீரமாக இருந்து அதன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவரான இயேசுவுக்கு கீழ் உலகத்தை ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கும். கடந்த யுகங்களுக்கும் நியமங்களுக்கும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த இரகசியம் அல்லது பரம இரகசியம் இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:3-6 வசனங்கள். இந்த இரகசியமானது சீக்கிரத்தில் இந்த சுவிசேஷ யுகம் முற்று பெறும்போது, புது சிருஷ்டி பூர்த்தியாகும் போது முடிந்துவிடும். பாபிலோனை ஒரு போலியான ஒழுங்குமுறை, தாயும் குமாரத்திகளும், சிலர் அதிகமாக சிலர் குறைவாக மோசமானவர்கள், சிலர் அதிகமாக சிலர் குறைந்தபட்சம் போலியானவர்கள் என வேதம் குறிப்பிடுவதை ஏற்கனவே நாம் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளோம். அதுதான் அக்கிரமத்தின் இரகசியம் எனப்பட்டது. இந்த போலியான ஸ்தாபனங்களை ஏற்படுத்தியவர்கள் ஒரு நோக்கத்துடன் அல்லது வேண்டுமென்றே தேவனுடைய ஜனங்களை தவறாக வழிநடத்துவதற்கு ஏற்படுத்தினார்கள் என்று நாம் அர்த்தப்படுத்தி தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக இந்த விஷயத்தில் சாத்தான் தான் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் கூறி இருளை வெளிச்சமாக்கவும் வெளிச்சத்தை இருளாகவும் காட்டி முழு உலகத்தையும் வஞ்சித்தான் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சாத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒத்துழைப்பது போன்று பாசாங்கு செய்து இப்பொழுது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிறான். ஏசாயா 5:20 வசனம், எபேசியர் 2:2 வசனம். கிறிஸ்துவின் வழியிலிருந்து திசை மாற பண்ண ஏதுவான கிறிஸ்தவர்கள் அனைவரோடும் அவன் ஒத்துழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறான். பூலோகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தன்னையே தியாகம் செய்வது, தன்னைத்தான் வெறுப்பது போன்ற பிதாவின் வழிகளை காட்டிலும் மேலான வழிகள் உண்டு என்று ஆண்டவரை இணங்க செய்ய முயற்சித்தது போல இந்த சுவிசேஷ யுகத்திலும் அவன்
பிதாவினுடைய திட்டங்களுக்கும் வழிமுறைகளுக்கும் உண்மையாக பிரதிஷ்டை செய்து கொண்ட ஆண்டவருடைய சகோதரர்கள் அதிக கவனம் செலுத்தக்கூடாது என்ற அவனுடைய திட்டத்திற்கு அவர்கள் இசையும்படி முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதாகமம் சுட்டி காட்டுகிறவைகளை காட்டிலும் வேறு வழிகளில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று நினைக்கும்படி அதிக ஞானம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புவான். மானிட முறைகளின் மீது, அவர்கள் செய்யும் வேலையின் மீதும், அவர்கள் ஆரம்பித்துள்ள ஸ்தாபனங்கள் மீதும் வைராக்கியமும் பெருமையும் கொள்ளும்படியான உணர்வுகளால் அவர்களை நிரப்புவான். ஆண்டவரிடம் சத்ருவுக்கு வெற்றி கிட்டவில்லை, ஏனெனில் எப்பொழுதுமே அவருடைய மாறாத பதில் எழுதியிருக்கிறதே என்பதாகும். ஆனால் அவரை பின்பற்றுகிறவர்களோடு அப்படி இருந்ததில்லை. ஆனால் ஏராளமானோர் எழுதப்பட்டிருக்கிறதை அலட்சியப்படுத்துகிறார்கள். ஆண்டவரின் உதாரணத்தையும் வார்த்தைகளையும் அலட்சியப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளையும் உதாரணத்தையும் அலட்சியப்படுத்துகிறார்கள். அவர் அனுமதிக்கிறார் என்று அவர்கள் நம்புகிற அவருக்கு துதிகளை பெருக பண்ணும் என்று விசுவாசிக்கிற ஒரு திட்டத்தை தேவனுக்கென்று செயல்படுத்துவதில் மும்முரமாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவன் ஆரம்பத்தில் திட்டமிட்டபடியே தேவனுடைய ராஜ்யம் வருவதையும் அவரது முறையின்படியே எல்லாம் நடந்தேறுகிறது என்பதையும் அவர்கள் காணும்போது எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டோம் என்று அவர்கள் உணர்வார்கள் அல்லவா? அதன் பின்னர் அவருக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிப்பதை காட்டிலும் தேவனால் கற்றுக் கொடுக்கப்படுவதற்காக எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும், அவர் அங்கீகரியாத வேலையை அவருக்கு செய்யாமல் அவருடைய வழியில் அவருடைய வேலையை செய்வது நல்லது என்றும் கண்டு கொள்ளுவார்கள். இந்த மனுஷீக திட்டங்களில் உள்ள வெற்றி ரோமன் கத்தோலிக்க சபை, மெத்தடிஸ்ட் சபைகளில் உள்ள அளவுக்கு மற்ற சபைகளிலும் காணப்படும் போது இம்மாதிரியான முறைகள் மிகவும் மாய்மாலம் உள்ளதாக தோற்றமளிக்கின்றன. இந்த சுவிசேஷ யுகத்தின் போது கோதுமை நிலத்தின் களைகள் வளருவதை ஆண்டவர் தடை பண்ணவோ அதில் தலையிடவோ இல்லை. அதற்கு மாறாக அவைகள் இரண்டும் அறுவடை காலம் வரை ஒன்றாக வளரும்படியாக எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்று தம்முடைய ஜனங்களுக்கு போதித்தார். அந்த நேரத்தில் அவரே அங்கு இருந்து அவைகளை பிரிக்கப்படுவதை மேற்பார்வையிட்டு கோதுமையை அவருடைய களஞ்சியத்தில் மகிமையடைந்த நிலையில் சேர்த்து உபத்திரவத்தின் காலத்திற்கென களைகள் மொத்தமாக கட்டப்படும்படியாக பார்ப்பார். இதோடு யுகமும் முடியும். அப்பொழுது அவைகளை மனிதர்களை அழிப்பது போன்று அழிக்காமல் அவைகளை களைகளாக அல்லது போலியான புது சிருஷ்டிகளாக அழிப்பார். உண்மையிலேயே களைகளில் அநேகர் மதிப்பிற்குரியவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, உலகம் அழைக்கின்ற விதமாக நல்ல ஜனங்கள் என்றிருப்பார்கள். ஆகவே எல்லா ஜாதியாரின் மதங்களிலும் கூட நல்லவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உண்டு. ஆனாலும் களைகளை காட்டிலும் குறைவானவர்களாகவே இருப்பார்கள். இந்த களைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் உண்மையான கோதுமையோடு கொண்டிருந்த நெருங்கிய தொடர்பினால் எல்லா விதத்திலும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் அனுகூலம் பெற்றவர்களாகவும் கோதுமையில் உள்ள ஆண்டவரின் ஆவியை ஓரளவுக்கு பகுத்தறிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். பவுல் அறிவிக்கின்ற அக்கிரமத்தின் ரகசியம், பாபிலோன் குழப்பம், கிறிஸ்தவ மண்டலம். அவருடைய நாட்களிலேயே ஆண்டவருடைய ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்ய ஆரம்பித்திருந்தது. ஆனாலும் பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் மரணமடைந்த பின்னர் இருப்பது லேசாக காணப்பட்டது. அப்போஸ்தலர்கள் சபையோடு இருக்கும் போதே சத்ருவானவன் சில கள்ள போதகர்கள் மூலமாக விசுவாசிகளின் விசுவாசத்தை மட்டுப்படுத்தவும் விசுவாசிகளை சுவிசேஷத்தின் எளிமையான தன்மையிலிருந்தும் நம்பிக்கையிலிருந்தும் வாக்கு தத்தங்களிலிருந்தும் திசை திருப்பும்படியாகவும் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவதைக் கண்டு அப்படிப்பட்ட கள்ள போதகர்களை அவர்களால் சுட்டிக்காட்ட முடியும்.